ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா. உலகத்துல ரொம்ப பிரம்மாண்டமான அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க. வெல்கம் டு ரேடியோ மிர்ச்சியின் ஐயோ அவார்ட். நான் ரெட்டைவாள் ஆர்ஜே ஷா. நான் ரெட்டைவாள் ஆர்ஜே விஜய். நார்மலா அவார்டு கொடுக்குறோம்னு சொன்னா எனக்கு ஒண்ணு, எங்க சித்தி பொண்ணு பொண்ணு, என் மச்சினிச்சி கொண்ணுன்னு அவார்டு வேணும் வேணும் தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம அவார்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்து போய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நாங்க இந்த அவார்டு உங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா தயவுசெய்து உங்களுக்கு கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடுவாங்க. அதுதான் நம்ம அவார்டோட ஸ்பெஷாலிட்டி. 2014 சினிமாவுக்கு ஏகப்பட்ட அவார்டுலாம் கொடுத்துருக்காங்க. ஆனா சினிமால யாருமே பார்க்காத கொடுக்காத அவார்டுகளை தான் நம்ம அள்ளி அள்ளி கொடுக்க போறோம். அதுதான் இந்த ரேடியோ மிர்ச்சியின் ஐயோ வாட்ச் 2014. 2014 தமிழ் சினிமாவை சுத்தி சுத்தி பார்த்தோம்னா லட்சுமி மேனன் பாட்டு படிக்குது, சன்னி லியோன் தமிழ்ல நடிக்குது, அங்கங்க கதை திருட்டு நடக்குது, ப்ரொடியூசர் காசு ஹிந்தி டியூஷன் படிக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சுத்தி முத்தி பார்த்து தமிழ் சினிமால யாருமே கொடுக்காத வித்தியாசமான கேட்டகரிக்கெல்லாம் நம்ம ரேடியோ மிர்ச்சியோட ஐயோ அவார்ட் கொடுக்க போறோம். வித்தியாசமா மட்டும் இல்ல, விசித்திரமா வினோதமா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் கேட்டகரியை இப்போ பார்க்க போறோம். ஐயோ அவார்டோட ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்தே போத்தே அவார்ட். இதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கௌதம் மேனன் தான் ஆரம்பிச்சு வச்சாரு. விண்ணை தாண்டி வருவாயோ அப்படின்ற 1.5 மீட்டர் டைட்டில சுருக்கி விடிவின்னு வச்சாரு. ஆனா அவர் ஆரம்பிச்சு வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் எந்த படம் வந்ததுனால இதே சேர்ந்தான். என்ன படத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு யாராவது போய் கேட்டா NKPKQQ அந்த படம் பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நடுவில் வந்து பக்கத்தை காணுமா கேக்கோ பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இதற்கு தானே ஆசைப்பட்டா பாலகுமாரான் சொல்றாரு ஷார்ட் ஃபார்ம்ல. சோ இந்த மாதிரி எல்லாரும் பெரிய டைட்டில் வச்சு சுருக்கிற மாதிரி நாங்களும் அவார்டு பெரிய பேர் வச்சு சுருக்கிருக்கோம். பாத்தே போத்தே அவார்ட்னா வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது அவார்ட். தி நாமினேஷன்ஸ் ஆர் சிம்பு அவரோட ஃப்ரெண்ட்ஸோட கை தட்டி தட்டி ரசிச்சு சிரிச்சு பார்த்த தெனாலி ராமன். சிம்பு கெஸ்ட் ரோல்ல நடிச்ச இங்க என்ன சொல்லுது. சிம்பு தன்னன் தனியா தியேட்டர்ல கை தட்டி உணர்ச்சி வசப்பட்டு பார்த்த ஜெய்ஹிந்த் 2. மூணு நாமினிலையும் காமனா இருக்கிறது யாரு யாரு தி வின்னர் இஸ் அடுத்த ஐயோ அவார்டில் நம்ம பார்க்குற கேட்டகரி என்னன்னா ஐயோ டைட்டில் வந்துச்சே பார்க்குற கேட்டகரி என்னன்னா பார்த்துன்னு இருக்காருன்னா பார்த்துட்டாருண்ணா. நல்ல டைட்டில நெசிக்கிட்டீங்களே அவார்ட். ஒரு சிலர் வந்து படத்தை பேருக்குன்னு எடுப்பாங்க, படத்தோட பேரையே இவங்க பேருக்குன்னு வச்சிருக்கிறாங்க. இப்படி சொன்னால் எத்தனை பேருக்கு புரியும். இப்போ ஒரு கடையோட பேர் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கடை உள்ளே போறீங்க. கடை உள்ளே போய் பார்த்தவங்க அதுல ஒரு துணிலாம் ரொம்ப டேமேஜ் ஆகுதுன்னா அவங்க மூஞ்சி எப்படி கியா முயான் 3-44 கலரில் மாறுமோ அப்படி தான் அந்த படம் பார்க்குறவங்க மூஞ்சி மாறுச்சு. டைட்டிலுமோ பார்க்க நல்லா தான் இருந்தது ஆனால் படம் ஸோ நாமினேஷன் ஆர் யங் சூப்பர் ஸ்டார் STR நடிச்ச வல்லவன் படத்தையும் டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிச்ச ஆயுதம் படத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். திரையரங்குகளை திருமண மண்டபங்களாக மாற்ற தூண்டிய திருமணம் என்னும் நிக்கா தியேட்டர் விட்டு போச்சு குயிக்கா. பீச்ல இருக்கிற குதிரை கூட நல்லா டொகுரு 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 ஓடும். ஆனா இந்த இரும்பு குதிரை நல்ல டைட்டில வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்றோம் அவ்வளவுதான். மூணுமே டேமேஜ் தான். இதுல எது குடுக்குறது? இந்த மூணு டேமேஜ்ல இருந்து ஒரு டொக்கான டேமேஜ் நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். இந்த படம் எடுத்த ப்ரொடியூசர் படம் எடுத்தது பதிலா மெரினா பீச்ல மூணு குதிரை வாங்கி விட்டுருந்தாருன்னா நேரம் கோடீஸ்வரன் ஆயிருப்பார். And the winner is virtually first time a bike liye reverse gear introduce panna irumbu kudirai. Naanga solradhu enna nu ungalku padam paatha puriyum.